Hello friends, welcome back. Varagu Arisi Biryani செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 2 பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசி பூ, 1 பிரிஞ்சி இலை, 4-5 முந்திரி சேர்த்து தாளிச்சுக்கோங்க. முந்திரி நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி இந்த நெய்யில சேர்த்து வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதே ஈக்குவல் அளவுக்கு புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து பழுத்த தக்காளி சின்ன தக்காளியாக ஒன்று சேர்த்து தக்காளி நல்லா கொழைஞ்சு வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு நறுக்கின காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட காலிஃப்ளவர், சோயா இதெல்லாம் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நெய்யிலேயே 1-2 நிமிஷம் இந்த காய்கறியெல்லாம் வேக விடுங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் கெட்டி தயிர் இந்த காய்கறி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் சேர்க்குற தயிர் நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் வரகரிசிக்கு 2 கப் தண்ணி இதுதான் அளவு. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை கொதிக்க விடுங்க. அதே டைமில் அரிசியை கழிஞ்சு ஊற வச்சிடலாம். 1 கப் வரகரிசியை தண்ணி சேர்த்து 4-5 முறை நல்லா கழுவிட்டு கரெக்டாக 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சிருக்க வரகரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த கொதிக்கிற தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு மூடி விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா சாதம் ரொம்ப கொழஞ்சிரும். கம கமனு வாசனையாக டேஸ்டியாக அதே சமயம் ஹெல்த்தியான வரகு அரிசி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி கூட நீங்கள் அப்பளம், ரைத்தா, முட்டை, ஊறுகாய் எது வேணால் வச்சு சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.